அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கேந்திர அதிபதி தசை அஷ்டம புக்தி, கோண அதிபதி தசை ஆறாம் புக்தி, லக்னாதிபதி தசை பனிரெண்டாம் அதிபதி புக்தி, இரண்டாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி புக்தி, லாபத்தை கேட்கறீங்க, பத்தாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி புக்தி, இந்த நாலு வீடியோவும் அடுத்தடுத்து வரப்போகுது. இப்ப இந்த வேதகிரி கண்ணப்பன் கேட்டிருக்கின்ற முதல் கேந்திர அதிபதி அஷ்டமாதிபதி புக்தி, யானையை மொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு பலன் வரும். துதிக்கையை போய் பார்த்துக்கிட்டு உருளையா இருக்கு, காலை பார்த்துக்கிட்டு உருண்டையா இருக்கு, தூணு மாதிரி இருக்கு, வாழை பார்த்துக்கிட்டு குச்சி மாதிரி இருக்குன்னு பார்த்தா வராது. ஆக இப்போது இந்த இடத்துல ஆறு கட்டங்களை போட்டு கேந்திர அதிபதியுடைய தசையில எட்டாம் அதி அஷ்டமாதிபதி புக்தி எப்படி இருக்குன்ற ஆறு நிலைகளை போடுறேன். இந்த ஆறு நிலைகளுக்கும் லக்னாதிபதி லக்னம் போன்ற ஆறையும் வித்தியாசமான நிலைகளாக போட்டி காட்டுறேன். தசையில் புக்திகள் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். சனிதச சுக்கர புக்தி, சுக்கரதச சனி புக்தின்னு கூட வச்சுக்கலாம், ஆனால் இவர் கேட்டிருக்கிறது கேந்திரம் தான். பேசிக் அமைப்பு என்ன? பாபர்கள் கேந்திரத்தில் இருக்கலாம், சுபர்கள் கேந்திரத்தில் இருக்கும்போது பலன்களை குறைத்து தருவார்கள்னு சொல்லப்படுகிறது, அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தால் திக்பலமாக இருப்பார். கேந்திரமும் கோணமும் ஒன்றாக கருதக்கூடிய குரு லக்னத்தில் இருந்தால் திக்பலமாக இருப்பார், அதில் நல்ல பலன்களை செய்வார். ஆக எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள். இந்த நிலைமையை பார்த்துக்கோங்க, லக்னாதிபதி இங்கே மறைந்திருக்கிறார். இந்த இடத்துல லக்னத்தின் பாபத்துவ சுபத்துவத்தை பொறுத்து லக்னாதிபதி திசை என்ன செய்யும் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே லக்னாதிபதியும் பாவத்துவமா இருக்கிறாரா, லக்னமும் பாவத்துவ சுபத்துவமா இருக்குதான்னு வந்துடணும். இந்த இடத்துல லக்னாதிபதியை நான் சுபத்துவமாக போடல, அவரே இயல்பாக ஆட்சி அமைப்பில் இருக்கிறார், ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். சனிதசையில சுக்கர புக்தியில எட்டாம் இடத்தின் பலன்கள் நடக்கும். ஒருவேளை ராகு கேதுக்கள் செவ்வாய் அமாவாசை சந்திரனுடைய தாக்கம் லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் நோய்வாய்ப்படுவார், ஜாதகர் நோய்வாய்ப்படுவார். இதற்கு ஒரு விதிவிலக்கு என்ன? சந்திர அதியோகம் அல்லது குருவின் பார்வை. யாருக்கு? சுக்கரனுக்கு. அட்டமாதிபதி அவர்தான், அட்டமாதிபதி புக்தி. இந்த இடத்துல மரணம் ஏற்படுமா? மீன லக்னம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா புதன் தச சுக்கர புக்தி, கேந்திராதிபதியாக புதன் வருகிறார், அட்டமாதிபதியாக சுக்கரன் வருகிறார். ஆனால் எட்டிற்கு எட்டில் மறைந்திருக்கிறார், எட்டிற்கு எட்டில் மறைந்திருக்கிறார். இந்த இடத்துல ரெண்டு பேருமே பாபத்துவமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல தசை கடுமையான கெடுவலங்களை செய்யும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இந்த இடத்துல கேந்திராதிபதியாக இருப்பவருக்கு பாப தொடர்புகள் ஏற்பட்டால் கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது. ஐயா, கேந்திராதிபத்திய தோஷம் என்பது என்ன? புதன் தனித்து சுபத்துவமாக, சந்திராதியோகம் மட்டும் விளக்கு, புதன் இந்த இடத்துல நான்காம் இடத்துல தனித்து சுபத்துவமாக இருந்தால் படிப்பு வராது, கல்வி வராது. இதை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். மிதுன லக்னத்திற்கு நான்காம் இடத்துல இப்படி ஆட்சியாக இருக்கிறத விட உச்சமாக இருந்தால் தான் புதனுக்கு கடுமையான தோஷம். மிதுன லக்னம் நான்காம் இடத்தில் புதன் தனிச்சு உச்சம். என்னுடைய அத்தை பையன் மூன்றாவது வகுப்புக்கு மேலே படிக்கல, விவசாயம் பண்ணுறார். மிதுன லக்னம் நான்கில் புதன் உச்சம். இன்னி வரைக்கும் எழுத்துக்குடி கூட படிக்க தெரியாது. என் அத்தை பையன், சொந்த அத்தை பையன், ஊரில் விவசாயம் பண்ணுறார். கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பிற்கு இந்த மாதிரி என்னுடைய வீடுகள்லேயே சில சில அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் நான் இந்த இடத்துல புதனை ஆட்சியாக தான் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். இந்த இடத்துல பத்தாம் அதிபதியான செவ்வாய், பாபரான செவ்வாய், பாபர்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லது, கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. பாபரான செவ்வாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்கரனோடு சேர்ந்து பிருகமங்கல யோகத்தில் இருக்கிறார். இவ்வளோ நேரம் தனிச்சு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து கலப்பு பலன்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியும் இங்கே போட்டுட்டேன். சந்திரகேந்திரத்தில் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு ஆட்சியாக இருக்கிறார். இங்கே லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னம் வலுவாக இருக்கிறது. பௌர்ணமியை காட்டணுன்றதுக்காகவே சூரிய சந்திரர்களை மேலே போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல அட்டமாதிபதி புதன் உச்சமாகி சுக்கரனும் புதனும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு
இவ்வளவு நேரம் நெகட்டிவா சொல்லிட்டு வந்தேன், ஒரு பாசிட்டிவ். அட்டமாதி கேந்திராதிபதி தசை, அட்டமாதிபதி புக்தியில யோகம், கோடிக்கணக்கில் பணம், நல்ல செல்வ செழிப்பு, எட்டாமதிபதி தூக்கி கொடுக்கிறாரு, ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு காசு வந்துருச்சு, இவ்வளவு காசு வந்துருச்சுன்ற அட்டமாதிபதி சுப அமைப்புகள்ல எப்படி இருக்கணும்?